இன்னைக்கு ஒரு ப்ரொடக்டிவான ஒரு பிளாக் அந்த மாதிரி சொல்லலாம். என்னன்னா கிளீன் பண்ண போறேன் ரூம் வந்து ஒரு ஒரு ஒன் வீக் கழிச்சு நான் வந்து கிளீன் பண்ண போறேன். அந்த விலாகை வந்துட்டு உங்களுக்கு நான் கவர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து வீட்டுக்கு ஒரு சில பொருட்கள்லாம் வர வேண்டியதுக்கு ஒரு சில பொருள்லாம் ஒரு பொருள் தான் வர வேண்டியது இருக்குது, அதையும் காட்டுறேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி ஸ்கின் கேர் பண்ண போகிறேன், அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு விலாகை வந்துட்டு கவர் பண்ண போகிறேன். இதான் இன்றைக்கான வீடியோ, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ரூமை வந்துட்டு ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு தூக்க ஆரம்பிச்சிட்டேன். பாருங்கள் எவ்வளோ குப்பைன்னு, ஒரு வாரம் தூக்கலன்னா இப்படி தான் இருக்கும். என் தங்கச்சி அப்புறம் அவள் ரூமையும் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டா, அப்புறம் அவள் துடைக்கிறவரை வெயிட் பண்ணிட்டு அப்புறம் அந்த மாப்பை வாங்கி நானும் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கும்போதே ரொம்ப பசிக்கிறீங்கன்னா, நம்ம லன்ச் சாப்பிட்டுட்டு வந்து பேலன்ஸ் இருக்க ஒர்க்கெல்லாம் பார்க்கலாம். எப்போ பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு வாங்க. இன்றைக்கி என்ன லன்ச்னு தெரில, கீழே போய் பார்த்துட்டு வரலாம். கீழே போன இந்த மாதிரி பீஃப் கிரேவியும் நெய் சோறும் இருந்துச்சு. அதை சாப்பிட்டுட்டு அப்படியே டிவி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். டிவியில் வந்து சின்சான் தான் போட்டிருந்தான். அதை அப்புறம் கொஞ்ச நேரம் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா திருப்பியும் வந்துட்டு ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஒன்றும் பெருசாலாம் ஒர்க் பண்ணல, சும்மா இந்த வலையெல்லாம் அங்கங்கே செதறி கிடந்துச்சு. சரின்னு அதை அப்படியே ஒவ்வொரு செட்டாக நீட்டாக அடுக்கி வச்சு அதை ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிட்ருந்தேன். அதுக்கப்புறம் தேவையில்லாத வலையிலலாம் கொஞ்சம் தூரையும் போட்டாச்சு. அப்புறம் அது வேறு கடந்துட்டு அடுத்து அடைச்சிட்ருக்கோம்ல, அப்புறம் அதை தூக்கி தூர போட்டாச்சு. அதுக்கப்புறமா மேக்கப் இருக்கதே கொஞ்சம் மேக்கப் தான், அதுவே அங்கங்கே செதறி காணாமல் போயிடும். அப்புறம் அதை அதனால் அதையும் ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுட்டு, இதுக்கிடையில் என் அத்தை வேறு டீ போட்டுதா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சா, சரி தான் அப்படின்னு டீ போட ஆரம்பித்தாச்சு. இஞ்சிலாம் தட்டி போட்டு எரிச்சலை கிளப்புறாங்கய்யா. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான்டா. அதுக்கப்புறம் டீலாம் போட்டு முடிச்சுட்டு அப்புறம் எனக்கு வந்து இந்த லெமனும் புதினாவும் போட்டு ஒரு ட்ரிங்க் பண்ணேன். ஏன்னா 1 வீக்குக்கு சுகர் எதுவும் சாப்பிட வேணாம் அப்படின்னு ஒரு சேலஞ்ச் எடுத்திருக்கேன், அதனால தான். அதுக்கப்புறம் அந்த ட்ரிங்க்கையும் குடிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க, முறுக்கு வடை அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதையும் வந்து சாப்பிட்டுட்டு அப்போ டிவியில் வந்துட்டு ஒரு சாங் போட்டிருந்தான், அதையும் கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்டே ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே அடுத்து என் அத்தம்மா வந்து நீ பீஃபை நைட்டுக்கு பொறிச்சு வை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த அவிச்ச பீஃபெல்லாம் எடுத்து அதில் வந்துட்டு கொஞ்சமாக அந்த இஞ்சி பூடு பேஸ்ட்டு போட்டு அதை ஃபஸ்ட்டு நல்லா விரவிடணும். அதுக்கப்புறமா ஒரு பேனில் ஆயில் ஊற்றி அதில் மசாலா போட்டு இதை போட்டு கிண்டுனா அந்த பீஃப் கிரேவி வந்து ரெடி ஆயிரும். இதை அப்படி சாப்பிட்டுட்டு எல்லோரும் எவ்வளோ பாராட்டினாங்க தெரியுமா, அப்படி ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. பாருங்கள் அந்த கலரே எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு செம்மையாக இருந்துச்சு, எல்லோரும் அப்படி பாராட்டினாங்க. நீங்களாம் பெரிய ஆள்ரா, நீங்கள் தான்டா சூப்பர் ஸ்டார். ஓகேப்பா, கிரேட். அதுக்கப்புறமா அந்த பொறிச்ச சட்டியிலேயே சோத்தை போட்டு நல்லா விரவி திங்கிறது யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அந்த பொறிச்ச சட்டியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் சோறெல்லாம் போட்டு விரவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பொறிச்ச கறியும் வச்சு அது தின்னா வேற லெவலில் இருக்கும். அப்படி திங்கும்போது என் தங்கச்சி வேற அப்படி ஒரு லுக் விட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு சட்டியில் இந்த சாப்பாட்டை சாப்பிட்டா வீட்டில் இருக்க முடியாது. அதுக்கப்புறம் என் வீட்டுக்கு ஒரு பொருள் வரும்னு சொல்லியிருந்தேன்ல, அது வந்து இந்த பீரோ தான். இது எதுக்குன்னா, என் அத்தா வந்துட்டு என் தங்கச்சிக்கு வந்து என் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகும்போது அவளுக்கு கொடுத்து விடுறதுக்கா, அதுக்கு தான் இந்த பீரோவாம். சரினா அதை திறந்து பார்த்துட்டு இருந்தேன். சரி அப்படி மாப்பிள்ள இட்டு கொடுக்கறதுக்கு என்ன அப்படின்னு. கல்யாணத்திற்கு தேவையான அனைத்து சாமான்களும் வாங்கும் ஒரே இடம் காட்டு பூச்சி. ஓகே, அதுக்கப்புறம் பீரோவெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு வந்தாச்சு. இதான் அந்த பீரோவோட அவுட்லுக். இந்த உள்ள குட்டியாக உள்ள கதவை வந்து திறக்க எவ்வளோ ட்ரை பண்ணுன்னு திறக்கவே முடியலை. லாஸ்ட்டே என் தங்கச்சியே வந்து அதையும் திறந்து காட்டிட்டா. ஓகே, அதுக்கப்புறமா வந்துட்டு நான் தூங்கிட்டேன். அடுத்த நாள் காலையில் தான் எந்திச்சு ஸ்கின் கேர் பண்ணேன். அரிசி மாவு அதுல லெமன் கர்ட்லாம் போட்டு ஒரு ஃபேஸ் பேக் போட்டிருந்தேன், அவ்வளவுதான். இதை வந்துட்டு 15 மினிட்ஸ் வச்சுட்டு வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன்.
இதான் வந்துட்டு ஆஃப்டர் வாஷ். எந்த பயனும் இல்லை. அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லிப்ஸ்டிக்கும் அப்ளை பண்ணிட்டேன். சரி, ஃபேஸுக்கு ஏதாவது ஸ்கின் கேர் பண்ணியிருக்கோம்லான்னு சொல்லிட்டு கண்ணுக்கும் வாய்க்கும் மட்டும் மேக்கப் போட்டேன். லிப்ஸ்டிக் போட்டுட்டு அதுக்கப்புறமா மஸ்காரா மட்டும் கண்ணுக்கு போட்டுக்கிட்டேன். மஸ்காரா அந்த நேரம் பார்த்து கிடைக்கவும் இல்லை. அதுக்கப்புறம் மஸ்காரா வந்துட்டு ஒரு ஒரு அந்த வீடியோ எடுக்கும்போது ஒரு வாக்கே வராது அந்த மாதிரி இருந்துச்சு. கடைசியில் அதையும் போட்டுட்டு மூஞ்சி அப்படியே க்ளோஸ் அப்பில் வருவேன், யாரும் பயந்துடாதீங்க. அதுக்கப்புறமா ஏதாச்சும் கம்மல் போடலாம் வெறும் காதோடு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஸ்டட் எடுத்து ரெண்டு காதுலையும் போட்டுக்கிட்டேன். அவ்வளோதான் இந்த வீடியோ இதோடய கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.